ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனங்களும் வழங்கியிருக்க செல்ஃப் கேர் அப்ளிகேஷன், அதாவது நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஏர்டெல், டயலாக், மொபிடெல், ஹச், இந்த மாதிரி நாலு நிறுவனங்களும் வழங்கியிருக்க செல்ஃப் கேர் அப்பை பற்றி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் டோட்டல் இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ அது எந்த நிறுவனத்தோட அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபிடெல் நிறுவனம் வழங்கியிருக்க செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்கால இருந்து தெரிஞ்சுக்கணும்னா, இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய சிம்மில் என்ன பேக்கேஜஸ் ஆக்டிவேட் ஆகியிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் நம்மளுக்கு இந்த செல்ஃப் கேர் அப்பை யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சிம்மில் இருக்க பேக்கேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூசேஜையும் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களையும் நம்மளுக்கு ஈஸியாகவே அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இன்னுமே மொபிடெல் செல்ஃப் கேர் அப்ளிகேஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிலாட்டி, மேலே ஒரு ஐகார்டில் வீடியோ ஒன்று கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன், அதாவது நியூ அப்டேட் ஆகியிருக்கு இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபிடெல் செல்ஃப் கேர் அப்போ தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவுமே சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகியிருக்கிறது நல்லாவே தெரியும். அப்போ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல ஒரு க்ளீனான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அது கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரியே இருக்கும். பட் இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஃபெமிலியரான இன்டர்ஃபேஸோடு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி மொபிடெல் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேனர்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த பேனர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ இருக்க சர்வீஸில் ப்ரொமோஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு போட்டு நம்மளுடைய நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளஸ்ஸை வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணால் இன்னொரு நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நம்பரை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சிம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கா, கனெக்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க அவைலபிள் பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுடைய மெம்பர்ஷிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ மெம்பராக இருக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்டிவேஷன் அப்படின்னு நம்மளுக்கு பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ஃபோர் 9 ஆப்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 398 ரூபா பேக்கேஜை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ஒர்க் லேர்ன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஆக்டிவ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே அந்த பேக்கேஜில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி கொடுத்து நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கேஜஸ்ட இருக்க பேக்கேஜஸை குயிக்காக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மில் இப்போ ஆக்டிவ் பண்ணியிருக்க பேக்கேஜஸையும் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு போட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்க டேட்டா பேக்கேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிப்பிள் படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால அந்த பேக்கேஜில் இருக்க டேட்டாஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஓல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே இதில் இருக்க டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ யூசேஜ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அவைலபிள் ஆகியிருக்கோ அதையும் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வாய்ஸ், அதுக்கு பிறகு எஸ்எம்எஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை கிளிக் பண்ணாலும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் வந்து ஷோ ஆகுது. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் மெயின் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீலோட் ஹிஸ்ட்ரியையும் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் எப்போல்லாம் ரீலோட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குயிக் ரீலோட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 50 ரூபா போடணும் அப்படின்னா இந்த இடத்துல டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா
ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து டேட்டா பிளான்ஸ் அப்படிங்கிறத நான் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல டேட்டா பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே குயிக் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா பிளான்ஸ், யூசேஜ், டிஜிட்டல் சர்வீஸ், இபில், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா பிளான்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் வந்து மொபிட்டலில் அவைலபிளாக இருக்கோ அத்தனை விதமான டேட்டா பேக்கேஜஸ்ஸும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அது மாறுறதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டெய்லி ரினியூவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் லேர்ன் அப்படின்னு கொடுத்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்ளிகேஷனோட ஃபோட்டோவோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்ஃபேஸில் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனி டைம் டேட்டா கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைம் பேஸ்ட், அதுக்கப்புறம் கண்டென்ட் பேஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் மெசேஜிங்க்கு எந்த பேக்கேஜ் இருக்குது, அதுக்கு பிறகு அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அந்த அப்ளிகேஷன் ஐக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சிலவங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், அதில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் மூலமாக நம்மளுக்கு அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா மூணு கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மூணு கோடை கிளிக் பண்ணீங்கன்னா பழைய அப்ளிகேஷன்லேருந்து அதே மெனு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சகல விதமான விஷயங்களும் இன்டர்ஃபேஸில் இருக்கதை நம்மளுக்கு இந்த சைடில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னுமே பழைய இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கட்டாயம் ப்ளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை அப்டேட் பண்ணதுக்கு பிறகு இந்த இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்கலாம். இன்கேஸ் இன்னுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, இனி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கு பிறகு அதுக்கு வர ஓடிபியை கொடுத்து உங்களுக்கு வந்து ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ஆப்பை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் எஸ்எல்டி மொபிட்டலில் அவங்களுடைய ஆப்பை வந்து அப்டேட் பண்ணதுக்கு பிறகு இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு இப்போ இருக்க விஷயங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் தான். ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸில் ஒரு நல்ல அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான். மொபிட்டல் செல்ஃப் கேர் அப்ளிகேஷனில் சில சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சிம்பிளான இன்டர்ஃபேஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு இந்த அப்டேட்டில் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.